சரியங்கள் செய்திரவர் நம் அருளில் இருக்கிறார் செய்திரவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் நீங்க பாடுங்க சத்தம் உயர்த்தி ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி இருக்கிற இடத்திலே ஒரு அசைவு உண்டாகத்தக்கதாக Yes, Father God.
நீங்கள் குடும்பமாக இருக்கிற உங்களுடைய வீட்டிலிருந்து தானே முழங்கால் படியிட்டவர்களாய் தேவனை நோக்கி துதியோடு அவரை நன்றி செலுத்தி உயர்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கலாம், ஆராதிக்கலாம், ஆராதிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. எஸ் ஃபாதர்கா, இன்றைக்கும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமே, இன்றைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்குமே என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம் அப்பா. எதிர்பார்ப்போடு உடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களை நீர் ஏமாற்றுகிறவர் அல்ல, அவர்களுடைய ஏமாற்றங்களை மாற்றுகிறவர், அவர்களுடைய எல்லா விதமான தோல்விகளையும் வெற்றியாய் மாற்றுகிறவர். இந்த பரிசுத்த ஆராதனையில் நீரங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். உடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பி எங்களோடு இருக்கிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனையோ தேவைகளோடு நாம் இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் கூட எவ்வளவோ தேவைகளோடு இருப்பீர்கள். ஆனால் அந்த தேவைகளை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். அந்த தேவைகளை குறித்து நீங்கள் மனம் உடைந்து போக வேண்டாம். உங்கள் மேல் அபிஷேகத்தை வைத்த தேவன் அபிஷேகத்தின் நிறைவினால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் மகிமையின் அந்த பிரசன்னத்திற்குள்ளாக நிறைவாக்குவார் என்கிற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி, கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் ஆராதனையை செலுத்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, மகிமையின் நிறைவினால் எங்களை நிரப்ப வல்லமை உள்ளவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Oh, we give you all the praise, we give you all the glory, we give you all the honor to you, Lord. தேவைகள் எனக்கு இருந்தால் நிறைவாக தருகிறேன். ஆவியில் அனல் குறைந்தால் புது எண்ணெய் பொழிகிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து சொல்ல முடியுமா? தேவைகள் எனக்கு இருந்தால் நிறைவாக தருகிறேன். அன்பை பாடிடுவே, உம்மோடு வாழ்ந்திடுவே. பாடுங்களே, உம் அன்பை பாடிடுவே, உம்மோடு வாழ்ந்திடுவே. இந்த பாடலின் இன்னொரு சரணம் இப்படியாக சொல்லுகிறது. இதையும் தியானத்தோடு கூட ஆராதனையிலே நம் ஆண்டவரை உயர்த்தி பாடலாமா? சோர்ந்து நான் போயிருந்தால் ஆறுதல் தருகிறேன். துன்பங்கள் நான் அடைந்தால் விடுதலை தருகிறேன். எங்க உங்க சத்தம் வரட்டுமே. சோர்ந்து நான் போயிருந்தால் ஆறுதல் தருகிறேன். துன்பங்கள் பாடிடுவே, உம்மோடு வா.
ஜெபத்தை திறந்து பாடுகிறோம். உம் அன்பை ஆராதனை ஆராதனை
சுருக்கமா இருந்தாலும் நம்ம விடுதலையோட கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவனுடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிமைப்படுத்தும்படி நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு மறுபடியும் உதவி செய்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நம்மத்தில் ஆராதனை நடத்தி கொடுத்த அருமையான போதிலிருக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே குடும்பங்களையும் சில ஊழியத்தையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து தேவ நாமத்தை உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவாராக. தொடர்ந்து உங்களுக்கு குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் அவர்களும் நம்ம மத்தியிலே நம்மோடு கலந்து கொண்டது மிகுந்த சந்தோஷம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர்களே பார்க்க முடியாத சூழ்நிலையில தூரத்தில் இருக்கிறவர்களையும் கத்திர என்ன பண்ண வச்சுட்டாரு, பார்க்க வச்சிருக்காரு. அதனால எங்கள் அம்மாவும் வந்திருக்கிறாங்க. நேற்று தினத்தில் அவங்க பிரயாணப்பட்டு வந்தாங்க. கத்திர சுகமாய் அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் கூட இருந்து அவர்களை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் பிறந்த நாட்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். முதலாவது 24th June சைமன் ஸ்டீவ் ஸ்டீவன் சாம் 25th June ஆஷிகா 25th June சைமன் ஸ்டீவ் அண்ட் ஆஷிகா. ஸோ இந்த மூன்று பேரையும் கத்திர ஆசீர்வதிக்கப்பட நம்ம ஜெபிக்கலாம். வேற யாருக்காவது இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள் இருக்கா? சரி, தேவன் அவருடைய ஆசீர்வதிக்கப்படியா நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சைமன் அவர்களுக்கு கை ஜெபி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த நல்ல பிதாவே, நல்ல தேவர்களை சார்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக ஒரு நாட்டிலே பிரதாக மாட்டதான அந்த ஒவ்வொரு நபரும் இந்த கருத்தை கொடுப்போம். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆயுஷ் நாட்டிலே கூட்டு தருவது எல்லாமே சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக கத்தராக இந்த கடமை இருக்கிறது. நாட்டிலே அவர்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக நாங்கள் சபையாராக இணைந்து நாங்கள் வாழ்த்துவோம் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அதிகமாக இந்த அன்புகளை கடந்தவர இந்த பாதுகாப்புகளை கடந்தவர தேவன் கிருபை செய்கிறார்கள். இயேசு மூலம் சொல்லி ஆமென்.
விளக்கமாக நடைபெறுகிற செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி நடைபெறும். இந்த வாரம் புதன்கிழமை நமக்கு செயின் பிரேயர் உண்டாயிருக்கும். புதன்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து வியாழக்கிழமை காலை 6 மணி வரைக்கும் சபையில் வைத்து நடைபெறுகிற சங்கிலி ஜபம் உண்டாயிருக்கும். நீங்கள் அதற்கான நேரத்தை நான் உங்களுக்கு அந்த சார்ட் அனுப்புகிறேன். ஏன்னா எல்லாரும் லாக்டவுன்ல இருக்கிறதுனால நம்ம இந்த வாரமும் ஜெபிக்கலாம். அதிகமான ஜபம் தேவைப்படுகிறது. நம்ம சுற்றி இருக்கிற அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் பாதிப்பினுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குது. கர்த்தரே தான் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்துருக்கிறார். நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நம்மளாம் டெஸ்ட் பண்ணாதான் என்ன தெரியும், பாதுகாப்பாக இருக்கிறோமா இல்லையான்னு என்ன பண்ணுவோம் தெரியும். அதனால எல்லாரும் கர்த்தர் பாதுகாக்கிறாருன்னு நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஒருவருக்கு ஒரு ஜெபிங்க. அதனால இந்த சங்கிலி ஜபத்தில் அனைவரும் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வியாழக்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி உண்டாயிருக்கும். வருகிற வாரம் 2 கொரிந்தியர் நிருபத்திலிருந்து உங்களுக்கு கேள்விகள் உண்டாயிருக்கும். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலிருந்து உங்களுக்கு கேள்விகள் உண்டாயிருக்கும். இந்த வாரம் சரியான பதில் எழுதினுடைய பேரை நான் வாசிக்கிறேன். ரூபி, சைமன், கெஸ்ஸி, சரண்யா, பிங்கு, சுஜா, தேவி, ரெனி, யூனிஸ், ஷீலா ஆண்டி, ரெபேக்கா, தமிழ், ஜாஷுவா, தேன்மொழி ஆண்டி, விக்டர் அண்ணா, அனிதா ஃப்ரம் கோட்டயம், மகி, இந்து, விஜய், சௌமியா, ஜாய், ராகுல், கிரேஸ் அண்ட் ஜஸ்டின் செல்வகுமார். ஸோ இந்த 23 பேரும் இந்த வாரம் வேதவினால எல்லாரும் பதில் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. கத்திரம்போல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரமும் நீங்கள் 2 குறுந்தியர் நிருபத்தை முழுவதுமாக படியுங்கள். ஸோ இப்படியாக இந்த லாக்டவுனில் உங்களை இந்த இத்தனை புஸ்தகம் என்ன பண்ண வச்சிட்டேன், நல்லா ஆமாம் நல்லா தரவை நான் படிக்க வச்சுருக்கிறேன். கத்திரதாமே வசனத்தினால உங்ககிட்ட என்ன செய்வார், கிரியை செய்வாராக. அடுத்தபடியாக நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக பிரேமா ஆண்டிக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம பிரதர் லெஸ்லிக்காக நம்ம ஜெபிக்கணும். ரெண்டு பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கத்திரவர்களுக்கு பூர்ணமான சுகத்தை தரும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். பிரேமா ஆண்டிக்காகவும் லெஸ்லி அவர்களுக்காகவும் நாம் தலைகளை தாழ்த்தி, அது மாத்திரம் இல்லை சரீரத்தில் சுகவீனமாக இருக்கிற கோல்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர், இப்படிப்பட்ட பலவித வியாதிகளில் பிரச்சனைகளினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் பாதுகாப்பான சுகத்தை தரும்படியாகவும், விசேஷமாக சைமனுக்காக ஜெபிக்கணும். சைமனுடைய காலில் மரம் கட்டில் விழுந்து நகத்தில் அடிபட்டிருக்கு, காயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கத்தர் அவருக்கு பூர்ணமான சுகம் தரணும். வலி வேதனையிலிருந்து கத்தர் அந்த புண்ணெல்லாம் 6 மணி கத்தர் உதவி செய்ய முடியாது. பிரேமான்டி, லெஸ்லி, சைமன் அவர்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் அனைவரும் ஜெபிப்போம். வசந்தராஜர்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறார். கத்தர் அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற மகாபரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, அன்பான பிரேமாண்டிக்காய் ஜெபிக்கிறோம், லெஸ்லிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளையும் உடைய ரத்த கூட்டை கூட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா இன்ஃபெக்ஷன்ஸையும் பலகீனங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றி போட்டு உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தந்து உம்முடைய நாமத்தை உடைய பிள்ளைகளுடைய வீட்டில் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கிற மற்ற யாருக்கும் ஆண்டவரே இந்த தொற்று பரவாதபடிக்கு தேவன் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே எங்கள் சபையில் ஆண்டவரே கோல்டுனால, ஆண்டவரே ஜுரத்தினால, தொண்டவலினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசேஷமாக என்னுடைய அதிசயமுள்ள கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வசந்தராஜங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரத்திருக்கிற எல்லா பலகீனங்களையும் மாற்றி போட்டு ஒரு புதிய பலத்தினால, ஒரு புதிய ஆரோக்கியத்தினால உடைய மகனை கத்திர இடைக்கட்டுவீராக. உடைய மகனுக்கு கத்திர புதிய பலத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமா ஆண்டவரே டெலிவரிக்காய் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அருமையான மகள் கெஸ்ஸிக்காய் ஜெபிக்கிறோம், ரெபேக்காவுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகள் மேல தேவ பலன் உண்டாகட்டும். ஆண்டவரே உடைய பாதுகாவல் உண்டாகட்டும். ஆண்டவரே ஏற்ற வேலையிலே சுக பிரசவத்திலே பிள்ளையை பெற்றெடுக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய திருசுத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து அனைவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகள் ஒரு பாட்டு பாடுவாங்க. ஒரு காணிக்கை அப்படியே உட்காந்து பாடுவாங்க. இங்க வந்துருக்காங்க.
கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமடைவதாக. மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடும்படி தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நாம் நன்றி செலுத்துகிறேன். இந்த தேவை நாட்களை நேற்று நான் விட்டுற நான் கூட பேசிட்டு இருக்கும் சொன்னேன். இந்த 3 மாதங்களை முடிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த 3 மாதங்களும் எந்த குறைவுமே என்ன பண்ணல, வாழ்க்கையில் உண்டாகவே இல்லை. ஒரு இடத்துலையும் ஒரு காரியத்துக்கும் எந்த எந்த தேவைக்கும் குறைவுகளை கத்துற என்ன பண்ணவே இல்லை, அனுப்பவே இல்லை. இன்னும் பலருக்கு உதவி செய்யும்படி, பலருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பயன்படுத்தியிருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே என்ன பண்ணுற தேவன், வழி நடத்துகிற தேவன். அதனால தான் வேதம் சொல்றது அவர் போதுமானவர். அவர் பேர் என்னது? போதுமானவர். அவருடைய பேர் வந்து ஆல் சஃபிஷியன்ட் காட். எல்லாவற்றுக்கும் அவரே போதுமானவராக என்ன பண்ணுறாரு இருக்கிறார். அதனால தான் பாட்டுக்கார பண்ணார், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ராஜா தான் எனக்கு என்னது, எல்லாத்துக்குமே ஒரே பரிகாரம் யார் தான், யேசு ராஜா. ஸோ சென்னையில் ரொம்ப குடியதாக இருக்குது இதனுடைய இன்ஃபெக்ஷன். சென்னையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், அன்றைய பிள்ளைகள், வெளியில் எங்கேயும் என்ன பண்ணாதீங்க, தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் அனாவசியமாக வெளியில் போகாதீங்க. உங்களை நீங்கள் உங்கள் வீட்டிலே என்ன பண்ணுங்கள், பத்திரமா என்ன பண்ணுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்க. அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டத்துக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், கீழ்ப்படிந்துருங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அப்படின்னா கஷ்டப்பட போறது யார் தான், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அந்த பாதுகாப்பையும் தாண்டி போய் என்ன பண்ணிடக்கூடாது நம்ம, ஆமா, கர்த்தருடைய அந்த வேலையை தாண்டி போய் எனக்குன்னு பிரச்சனை என்ன பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஆமா, அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க, தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் தொடர்ச்சியாய் தியானித்துக் கொண்டிருக்கிற வேதத்துக்கு நேராக, வேத புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது யோவான் புஸ்தகத்தை ஆதாரமாக வைத்து கொண்டு யோவான் புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். 8 அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்ததாக யோவான் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து 8 அற்புதங்கள் மட்டும் என்ன பண்ணல, செய்யல. அவர் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறாரு, அநேக. அப்படிதான் வேதம் சொல்றது, அவர் செய்த அநேக அற்புதங்கள் உண்டு. அவைகளை எழுதினால் இந்த உலகத்துல என்ன பண்ணாது, ஆமா, அப்படிப்பட்ட அற்புதங்களை இயேசு செய்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும்படி, நம்முடைய விசுவாசத்தை நமக்கு ஊக்குவிக்கும்படியாய் வேதத்திலே அப்போஸ் நாங்கள் யோவான் 8 அற்புதங்களை குறிப்பாக எடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். அதிலே 1வது அற்புதம் என்ன அற்புதம், இயேசு காணா என்கிற ஊரிலே கல்யாண வீட்டில செய்த அற்புதம், தண்ணீரை என்னவா மாற்றினாரு, திராட்சை ரசமாய் மாற்றினார். 2வது அற்புதம்,
அதிகாரியினுடைய மகன், ராஜாவினுடைய வேலைக்காரனுடைய மகனை இயேசு என்ன பண்ணாரு, ஜுரத்திலிருந்து என்ன பண்ணாரு, சுகமாக்கினார் என்ற வேதத்துல நம்ம வாசித்தோம். அதில் உள்ள காரியங்களை கற்றுக்கொண்டோம். மூன்றாவது, பெதஸ்தா குளத்துல 38 வருடமாக வியாதியா இருந்த மனுஷனை இயேசு என்ன பண்ணினாரு, சுகப்படுத்தினார். இயேசு அவனை என்ன பண்ணினாரு, அவனுடைய வியாதி படுக்கையிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்தபடியாக, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு அதிகமா இருந்த ஜனங்களுக்கு இயேசு என்ன அளித்தாரு, திருப்தியா என்ன அளித்தாரு, உணவளித்தார் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த 5வது அற்புதம், இயேசு உணவளித்து முடித்த உடனே நடந்த இன்னொரு அற்புதத்தை தான் போன பைபிள் ஸ்டடியில் என்ன பண்ணோம், நம்ம கற்றுக்கொண்டோம். கடலிலே பிரயாணத்தின் போது இயேசு கடல் மீது என்ன பண்ணாரு, நடந்து தம்முடைய சீஷர்களிடத்துல வந்து கொடுங்காற்றை என்ன பண்ணாரு. இன்னைக்கு நம்ம அதை தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா என்ன பண்ண போறோம், நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இந்த அற்புதம் எந்த சிச்சுவேஷன்ல நடந்தது, 5000 பேருக்கு உணவளித்து முடிச்ச உடனே மிச்சம் எவ்வளவு எடுத்தாங்க, 12 கூடைகள் நிறைய எடுத்தாங்க. எடுத்த உடனே இயேசுனுடைய சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, புறப்படுங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணிட்டாங்க, புறப்பட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான், இயேசு கிட்ட நன்மை கிடைச்ச உடனே என்ன பண்ணிடுறது, கூட நிறைய சாப்பாடு கிடைச்சோன்னு என்ன பண்ணியாச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷனே இருந்தது, என்ன சாப்பிடுறது, என்ன சாப்பிடுறது, 200 பணத்துக்கு வந்தாலும் என்ன பண்ணாது, பத்தாது. நம்ம கிட்ட இருப்பதே வேற 5 அப்பமும் 2 மீனும் தானே, எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிடலாம், அனுப்பி விட்டுறலாம், அவங்களோட வீட்டுக்கு கிராமங்களுக்கு போய் அவர்கள் ஏதாவது வாங்கி கொள்ளட்டும் அப்படின்னு அவர்கள் பேசி கொண்டிருந்தாங்க. ஆனா இயேசு தம்முடைய வல்லமையினாக தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினார். எல்லாரும் வயிறார சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு இந்த 12 பேருக்கு ஆளுக்கு என்ன கிடைச்சது, இயேசுட்ட ஒரு முறை பேதுரு வந்து கேட்கிறார், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 31வது வசனத்திலே நம்ம வாசிக்க முடியும், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும். இன்னைக்கு அது பேதுருடைய கேள்வி மட்டும் கிடையாது, இன்னைக்கு அநேகருடைய கேள்வி தேவன்கிட்ட என்னன்னா, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா. ஆக்சுவலி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறது யார் தெரியுமா, அப்படிதான் இருக்கு மார்க் 10:31 அப்படிதான் சொல்லிருக்கு, வாசிங்க. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்ன பண்ணாரா, இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு, என்ன எங்களுக்கு என்ன, ஏதாவது என்ன பண்ணணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பேதுருவனிடத்துலையும் யோவான் இடத்துலையும் அந்த தேவாலயத்தில் ஒரு சப்பானியான மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான், உட்காந்துருக்கிறான். அவன் தினந்தோறும் எதுக்காக அங்கே வருவான், பிச்சை எடுக்கிறதுக்காக வருவான். பேதுருவை யோவானே அவங்க பார்த்து என்ன கேட்டு என்ன எதிர்பார்த்தானா, ஏதாவது கிடைக்குன்னு என்ன பண்ணானா. நம்முடைய தேவன் எவ்வளவு சக்குனராக இருந்தாலும் நம்ம தேவனிடத்துல நம்முடைய புத்தி எப்பயுமே அப்படிதான் இருக்கும், ஏதாவது பாட்டு பண்ணலாம், ஏதாவது செய்ய வேண்டும். நம்ம வந்து ஏதாவது டெய்லி ஆண்டவர்கிட்ட என்ன வேணும், சுருட்ட வேண்டும். ஒவ்வொரு நாளும் வர்றதே ஆண்டவர்கிட்ட ஏதாவது என்ன பண்ணணும். இங்க பாக்குறோம், எல்லாம் முடிச்சோடனே ஆண்டவர் அவர்களை வெறுமையை அனுப்பல, கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்காய் பாடுபடும் போது, கர்த்தருடைய நாமத்துக்காய் கஷ்டப்படும் போது ஒருபோதும் ஒருவரையும் வெறுமையா அனுப்புகிற தேவன் அல்லவே அல்ல. அவங்க கையில ஒன்றுமே இல்லாம இருந்தது, அவர்களுக்குரிய ஆகாரமே இல்லாம இருந்தது. ஆனா கர்த்தர் இப்ப எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கூட என்ன பண்ணிட்டாரு, மிச்சம் 12 கூட வந்துச்சு. இப்ப எல்லாரும் கையில ஃபுல்லா என்ன எடுத்துட்டு போறாங்க, கூட நிறைய எடுத்துட்டு போறாங்க. அநேக தேவனுடைய ஊழியக்காரங்க சொல்றது உண்டு, நாங்க ஊழியத்துக்கு வரும்போது ஒண்ணு இல்லாம வந்தோம், கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணாரு, இந்த அப்போஸ்தலர்களை போல நாங்க ஒண்ணு இல்லாம வந்தோம், இப்ப கர்த்தர் என்ன பண்ணாரு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, கூட கிடைச்ச உடனே யாரை விட்டாச்சு,
அப்படிதான் வேதத்துல வாசிச்சோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிங்க, யோவான் 6:17. நாங்கள் யாரிடத்துல நித்திய ஜீவ வசனம் கூப்பிட்டு போக மாட்டோம். இன்னொரு இடத்துல போல் சொல்ற, உண்மையோட மறிக்க நேர்ந்தாலும் என்ன பண்ணுவேன், உங்க வீட்டு என்ன பண்ண மாட்டேன், ஓடி போவேன், என்ன பண்ணாதீங்க, எது வரைக்கும் கூட வர்ற வரைக்கும், கூட கிடைச்சோடனே என்ன பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு, ஆண்டவர் விட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு அப்படித்தான் அநேக தேவனுடைய பிள்ளைகள், கத்தர் நன்மை செய்யற வரைக்கும் தான் கத்தர் தேவை. ஜபம், உபவாசம், ஃபாஸ்டிங், முட்டியில நின்று ஜபம் பண்றது. ஆண்டவரை சிலர் சொல்லுவாங்க, நான் பிடிச்சு வாங்கினேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை பிடிச்சு என்ன பண்ணேன், நான் வாங்கினேன், யாக்கோபு மாதிரி ராத்திரி என்ன பண்ணேன், அவரை ஆசீர்வதித்தால் ஒளிய என்ன பண்ண மாட்டேன், எல்லாமே எது வரைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும், கூட நிறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணியாச்சு, இப்ப இயேசுவை விட்டுட்டு கிளம்பியாச்சு. ஆண்டவர் தான், ஆண்டவர் எதுக்காக நின்றார் அப்படின்னா, வேதம் சொல்றது அவர் ஜனங்களை அனுப்பிட்டு அப்புறமா என்ன பண்ணாரா, ஆண்டவர் நின்னது இவங்களுக்கு கூட நிறைஞ்சா போதும், ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ண வேண்டாம். ஆனா இதே ஜனம் தான் என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, ஜனங்களை என்ன பண்ணிடலாம், ஆனா இப்ப அனுப்புறதுக்கு என்ன பண்ணல, ஏன் முன்னாடி அனுப்ப சொன்னாங்கன்னா, முன்னாடி அனுப்புறதுக்கு இவங்க கிட்ட எதுவுமே என்ன பண்ணல, ஒண்ணு இல்லாம இருக்கிறப்ப எல்லா ஊழியமும் செய்யறது, ஒண்ணு இல்லாம இருக்கும் போது எல்லா கஷ்டமும் படுறது, தரித்திரம் இருக்கும் போது, பாடு இருக்கும் போது, வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும் போது, ஆண்டவருக்காக பயங்கரமா என்ன பண்றது, உழைக்கிறது. ஆண்டவரே நம்ம என்ன பண்ணலாம், எல்லாரும் என்ன பண்ணலாம், பயங்கர வைராக்கியம், எல்லாரையும் அனுப்பலாம், எல்லாரையும் அனுப்பலாம். ஆனா கூட வந்தோடனே இப்ப அனுப்புறதுக்கு என்ன பண்ணல, நிக்கல. கூட கிடைச்ச உடனே இயேசு சொல்றாரு, போங்க அப்படின்ன உடனே என்ன பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. நீங்க நிறைய பேர் அப்படித்தான், ஆண்டவரை பின்பற்றுவதே இதற்காக தான். அதனாலதான் அப்போஸ் நாங்க பவுல் 15:19 எழுதுறாரு, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் மற்ற எல்லாரை விட பரிதபிக்கப்படுகிறவர்களா இருப்போம். எதற்காக கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட வாங்கினோடனே தேவனை மறந்துட்டீங்க, நல்ல வேலை கிடைச்சோடனே தேவனை மறந்தாச்சு, கல்யாணம் நடந்த உடனே தேவனை மறந்தாச்சு, புள்ள பிறந்த உடனே யாரை மறந்தாச்சு, தேவனை மறந்தாச்சு, காசு கிடைச்ச உடனே தேவனை மறந்தாச்சு, கடனெல்லாம் அடைஞ்ச உடனே யாரை மறந்தாச்சு, தேவனை மறந்தாச்சு, வாழ்க்கைக்கு தேவையான வருமானம் கிடைச்ச உடனே யாரை மறந்தாச்சு, தேவனை மறந்தாச்சு, வீடு கிடைச்ச உடனே தேவனை என்ன பண்ணியாச்சு, மறந்தாச்சு. கஷ்டப்படும் போது எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே இருந்தது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலையும். இப்ப கஷ்டம்லாம் போனோடனே யார மறந்தாச்சு, இயேசுவ மறந்தாச்சு. இப்ப புடிச்சுக்கிட்டு இருக்கிறது எதை மட்டும்தான், கூடவே புடிச்சுக்கிட்டு நடக்கிறோம் எங்க போனாலும். கூட கொடுத்தவரை என்ன பண்ணியாச்சு, இப்ப நினைப்பு என்னன்னா, கூட இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ணிடுவோம், பிரயாணப்பட்டுருவோம், எங்களுக்கு ஒரு கவலை இல்லை. இப்போ எங்களுக்கு இப்ப என்ன இருக்குது, கூட இருக்கு, நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க டிராவல் பண்ணுவோம், போயாச்சு, கிளம்பியாச்சு, படகு எடுத்துட்டு என்ன பண்ணியாச்சு, கிடம்பியாச்சு. வேதம் சொல்றது 14 அனுப்பிவிட்டு உங்களை நம்மள மாதிரி நிறைய நேரத்துல பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாரு, அவருக்கு பொறுப்பு இருக்கு. வந்த ஜனங்கள் என்ன பண்ணணும், இவங்க சாப்பாடே கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அவர் தான் இல்ல சாப்பிட வச்சுதான் என்ன பண்ணணும், அனுப்பணும். நம்முடைய தேவன் எப்பொழுதுமே நம்ம மேல கரிசனை உள்ளவர், அவர் ஒருவரையும் வெறுமையா என்ன பண்ண மாட்டாரு, அனுப்பவே மாட்டாரு. அவர் யாவருக்கும் தேவையான சகலத்தையும் தந்து என்ன பண்ணுகிற தேவன், அனுப்புகிற தேவன். இவங்க கிளம்பிட்டாங்க, அவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. எல்லா ஜனங்களையும் போய் ஜெபம் பண்ணி அனுப்பி எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு போறாங்கன்னு சொல்லிட்ட பிறகு இயேசு எப்படி இருந்தாரா, தனித்திருந்தாரா. இயேசு தனியா இருக்க கூடாதுன்னு தான் இந்த 12 பேர் என்ன பண்ணாரு,
தெரிந்து கொண்டார். தம்மோடு இருக்கும்படியாய் தாம் அனுப்புகிற இடத்துக்கு அவர்கள் போகும்படியாக அவர் 12 பேர் என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார். அப்படித்தான் வேதம் சொல்லுது. அவரோட இருக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு. கூட வர்ற வரைக்கும் என்ன பண்ணாங்க, அவரோட இருந்தாங்க. கூட வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இப்ப நம்பிக்கை ஃபுல்லா எது மேல வந்துருச்சு, கையில கிடைத்த ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மேல நம்பிக்கை வந்துச்சு. இப்ப இது போதும் என் வாழ்க்கைக்கு, இது என்னை அக்கறைக்கு என்ன பண்ணிடும், கொண்டு போயிடும். நான் இது மட்டும் என் வாழ்க்கையில என் கூட இருந்தா போதும், நான் எப்படியாவது அந்த கரைக்கு என்ன பண்ணிடுவேன், போய் சேர்ந்துருவேங்கிற நம்பிக்கை 12 பேருக்கு என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. 12 பேர் படகேறி கிளம்பிட்டாங்களே. இந்த உலக வாழ்க்கையில பிரயாணத்துல நமக்கு தேவை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாதான் என்ன பண்ண முடியும், நம்ம இந்த உலக வாழ்க்கையை கடந்து செல்ல முடியும், இந்த கடலின் அலையை நம்ம மேற்கொள்ள முடியும். கூடையை நம்பி யாராவது உங்களுடைய பிரயாணத்தை தொடங்குவீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில வேலையை நம்பி தொடங்குவீர்களானால், உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி தொடங்குவீர்களானால், உங்க கையில இருக்கிற உங்களுடைய வீட்டை நம்பி தொடங்குவீர்களானால், அல்லது உங்க கையில இருக்கிற உங்களுடைய பணத்தை நம்பி தொடங்குவீர்களானால், உங்களுடைய ஞானத்தை நம்பி தொடங்குவீர்களானால், உங்களுடைய மனித பலத்தை நம்பி தொடங்குவீர்களானால், நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில இடையில என்ன உண்டாகும், பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். யாருக்கும் கொடுக்காம கூட எடுத்து என்ன பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. ஆனா நடுக்கடல இந்த கூட என்னவா உங்களுக்கு, நடுக்கடல் என்ன வந்தது, பெருங்காற்று என்ன பண்ணுச்சா, அடித்தது. என்ன அடிச்சது, பெருங்காற்று அடிச்சது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கிறிஸ்தவ வாழ்க்கையில பெருங்காற்று என்ன பண்ணாது, வராது. அப்படி வேதம் சொல்லவே இல்லை. மத்தேயு 7 அதிகாரம் 24 வசனத்துல வாசிக்கிறோம், நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் முடி சேகரவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு என்ன பண்ணுவேன், ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்தது, பெரு வெள்ளம் வந்தது, பெருங்காற்று அடித்தது, அந்த வீடு என்ன பண்ணுச்சு, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின் முடி செய்யாதவன் எவனோ அவனை மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு என்ன பண்ணுவேன், ஒப்பிடுவேன். பெரு வெள்ளம் வந்தது, பெருமழை சொரிந்தது, பெருங்காற்று அதன் மேல் பட்ட உடனே அந்த வீடு என்ன பண்ணுச்சு. அப்ப ரெண்டு வீட்டு மேலையும் பெருவெள்ளமும் பெருமழையும் பெருங்காற்று என்ன பண்ணும், நீங்க கல்லுல கட்டியிருக்கிறதுனால உங்க வீட்டு மேல பெருங்காற்று அடிக்காதுன்னு வேதம் என்ன பண்ணல சொல்லல. பெருங்காற்றும் பெருமழையும் பெருவெள்ளமும் ரெண்டு வீட்டுக்கும் காமன், எல்லா வீடுகளுக்கு மேலேயும் அது மோதும். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் மேலையும் போதும், விசுவாசிகளுடைய வீட்டிலையும் போதும், ஆண்டவரை பின்பற்றுகளுடைய வீட்டிலையும் போதும், வசனத்தின்படி நடக்கிறவர்கள் வீட்டிலையும் போதும். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கக்கூடிய வீடு நிலைத்திருக்கும் என்று வேதம் என்ன பண்ணுது. எதை நம்பி உங்க வாழ்க்கையில பிரயாணப்பட்டு கொண்டிருக்கீங்க, அநேகருக்கு கிறிஸ்துவை நம்பிதான் தொடங்குனீங்க, ஆனா இங்க இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, இப்ப உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவா. படகு அலை அலைக்கழிச்சுன்னா என்ன செய்வாங்க தெரியுங்களா, முதல்ல எதை தூக்கி போடுவாங்க, இப்ப இவங்க எடுத்துட்டு போன வெயிட் என்னது, ஆளுக்கு ஒரு கூட எடுத்துட்டு போனாங்க. இப்ப எல்லாம் என்ன பண்ணியாச்சு, ஐயோ ஆண்டவருக்காக ஏதாவது கேட்டு பாருங்க, கூடையில இருந்து ஆண்டவரை 200 பணத்துக்கு வாங்கினாலும் என்ன பண்ணாது, பத்தாவது இவங்க எல்லாம் என்ன பண்ணிடலாம். ஆனா தனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கூடைய மொத்தத்தையும் தூக்கி கடல்ல என்ன பண்ணுவாங்க, கரைப்பாங்க. சிலர் அப்படிதான் பாத்துருக்கிறேன், கடல்ல தனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, தன்னுடைய பலத்துல தன்னுடைய முயற்சியில பிரச்சனை வந்துச்சுன்னா முழு கூடையும் தூக்கி எங்க போடுவாங்க, அங்க ஆண்டவர் கேட்டப்ப என்ன மனசே வரல. சில நேரத்துல கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாதது உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்காது. உங்க வாழ்க்கையில ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த நன்மைகள், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்க கர்த்தருக்கு என்று பிரயோஜனப்படுத்தலைன்னா அதனால உங்களுக்கு என்ன உண்டாகாது, பிரயோஜனம் உண்டாகாது. கர்த்தருக்கு பிரயோஜனப்படுத்தாததை நான் எனக்கு பிரயோஜனமா மாத்திக்கலாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவோ சந்தோஷமாகவோ மகிழ்ச்சியாகவோ என்ன பண்ணாது, இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய நினைப்பு நான் எதையாவது உருவாக்கி நான் இல்லை இல்லை, கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கிறது தான் நமக்கு என்னவா இருக்கும். ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் யாருடையது, கர்த்தருடையது. அவர் அதை அவருக்காகத்தான் என்ன பண்ணிருக்கிறாரு,
உருவாக்கியிருக்கிறாரு. எல்லாவற்றையும் அவருக்காக நாம் படைக்கும் பொழுது, எல்லாவற்றையும் அவருடைய நாம மகிமைக்காக பிரயோஜனப்படுத்தும் போதுதான் அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். ஆசீர்வாதம் என்பது பொருட்களை சேர்த்துக் கொள்வதல்ல, மகிழ்ச்சியோடு அவைகளை என்ன பண்றது, அனுபவிப்பது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஆசீர்வாதம்னா எல்லாவற்றையும் கையில் என்ன பண்றது, எல்லாவற்றையும் வச்சிருக்கிறது இல்ல, வச்சிருக்கிறதுல உங்களுக்கு திருப்தி இருக்கிறது தான் என்னது, ஆசீர்வாதம். எனக்கு கோடி ரூபாய் வேண்டும் என்பதல்ல ஆசீர்வாதம், எனக்கு கிடைத்த 10,000 ரூபாயில நாங்கள் மிகவும் சந்தோஷமாய் வாழ்கிறோம் என்பதுதான் என்னது, ஆசீர்வாதம். நம்ம ஏதாவது ஆசீர்வாதம் நினைக்கிறோம்னா 50,000, 10-50,000 கிடைக்கிறது தான் என்னது, 10-50,000 கிடைக்கிறது இல்ல ஆசீர்வாதம். இருக்கிற 10,000 ரூபாயில நான் திருப்தியாய் வாழுகிறேன் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி எனக்குள்ள இருக்குது, அதுதான் மிகுந்த ஆமா. நடுக்கடல் வந்தோடனே என்ன வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு. இவங்க படகு இருக்கிற எல்லாருமே வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, கடலை பத்தின அறிமுகம் இல்லாத ஆட்கள்லாம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த கடல்லே மீன் பிடிச்ச அனுபவம் நிறைய என்ன பண்ணுது, இந்த கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போதுதான் ஏசு அவர்களை என்ன பண்ணாரு, ஊழியத்துக்கு என்ன பண்ணாரு, கூப்பிட்டாரு. அதனால அந்த கடலை பத்தி நன்று அறிமுகமானவர்கள். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறா இந்த கடல் தானே ஆண்டவர்கள், நான் என்ன பண்ணிடுவேன், எத்தனையோ முறை இந்த கடல்ல என்ன பண்ணிருக்கிறேன், நானு தனிமையாவே படகு கொட்டிட்டு போயிருக்கிறேன், இப்பதான் 12 பேர் இருக்கிறோமே, அதனால நான் என்ன பண்ணிடுவேன், கடந்துருவேன், அக்கறைக்கு போயிடுவேன். இது எனக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு வேலை, இது ரொம்ப அறிமுகமான ஒரு காரியம், இது எனக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணு, இதுல நான் முன்னாடியே நிறைய அனுபவம் எனக்கு இருக்குது, அதனால நான் ஜெயித்துருவேன் அப்படின்னு நம்ம சில நேரத்துல என்ன பண்றது உண்டு, நினைக்கிறது உண்டு. அனுபவங்கள், வாழ்க்கையில அறிமுகங்கள், உங்களுக்கு இருக்கிற எல்லா திறமைகளும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு நாள் என்ன படாது, பிரயோஜனப்படவே ஒரு நாளும் பிரயோஜனப்படாது. அவங்க என்னென்ன முயற்சி பண்ணிருப்பாங்க, அப்ப அப்படி துடுப்பை போடு, அந்த பக்கம் துடுப்பை போடு, பாய் மரத்தை இந்த பக்கம் இழுத்து புடி, அதை தூக்கி இங்க போடு, நாங்க இப்படித்தான் ஏற்கனவே ஒரு முறை காற்று வந்தது அப்ப அப்படி பண்ணோம், ஏற்கனவே ஒரு முறை புயல் வந்தப்ப இப்படிதான் பண்ணோம், நாங்க இங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தப்ப இப்படிதான் அடிச்சது, நாங்க இப்படி எல்லாம் தண்டு வலிச்சோம், ஆனாலும் எங்களுடைய திறமையினால ஒரு காலத்துல என்ன பண்ணோம், ஒரு காலத்துல திறமையினால நீங்கள் செய்திருக்கலாம், ஆனா கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட பின்பு தேவனை உங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய திறமைகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களா இருந்தால் உங்களுடைய திறமைகள் எல்லாம் கைவிடுகிற ஒரு அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க நேரிடும். தேவனை தெரிந்து கொண்ட பின்னாடி திறமைகளுக்கு எல்லாம் என்னன்னு பண்ணக்கூடாது, தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வேதம் சொல்றது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வேன், நான் இந்த கடலை கடந்து போவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருந்தால். என்னுடைய திறமையினால கிடையாது, நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா நான் டிரைவ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப திறமையா படகு ஓட்ட தெரியும், நான் பயங்கரமா நீச்சல் அடிப்பேன், இல்லை. என்ன நடந்தது தெரியுமா, இவங்க ரொம்ப போராடி கொண்டிருக்கும் போது இவருடைய பிரச்சனையை அறிந்த தேவன் அந்த இடத்துக்கு என்ன பண்றாரு, ஒருவேளை நாம் தேவனை விட்டு போனாலும், தேவனை சில இடத்துல மறுதளிக்கிற சூழ்நிலையில நம்ம போயிருந்தாலும், நம்ம ஆண்டவரை விட்டு தள்ளி போனாலும், நம்முடைய சூழ்நிலைகளின் நடுவில் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கும் ஜீவனோட இருக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பலமெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போகுதோ, அப்பொழுதெல்லாம் நமக்கு உதவி செய்யும்படி நமக்காய் தன்னுடைய கரத்தை நீட்டுகிற தேவன் ஒருவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எவ்வளோ ஒரு அனுபவத்துல இருந்து வந்த ஒரு வார்த்தை தெரியுமா, எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே, என்ன எந்த சூழ்நிலையும் எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளது. At any circumstances or situation that you go through, the life you might be going through, the உலகத்துல எந்த மனுஷர்களோ, people might not be able to help you, மனிதர்களால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வழியா நீங்க கடந்து போலாம், ஆனால் இப்பொழுதும் தேவன் உதவி செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார், நீங்கள் அவரை சார்ந்திருப்பீர்களான. அதனாலதான் தாவீது சொல்றாரு, முழு
கர்த்தரிடத்துல என்ன பண்ணே நம்பிக்கையாயிரு. உன் வழிகளை எல்லாம் யார் கூப்புவி? நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல எப்படி இரு நம்பிக்கையாரு, அவர் காரியங்களை என்ன பண்ணுவாரு, வாய்க்கப்படுவார். சுய புத்தியின் மேல் என்ன பண்ணாதீங்க, சுய புத்தி எப்பொழுதுமே பிரச்சனைகளுக்குள்ள நம்ம கொண்டு போவோம், சுயத்தை சார்ந்து இருக்க, சுய பலனை சார்ந்து இருக்க பண்ணோம். ஆனா கர்த்தரை நம்புவது நமக்கு விடுதலை என்ன பண்ணோம். ஆனாலும் அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணி வர்றாரு, கடலின் மேல் எப்படி வர்றாரு, நடந்து வர்றாரு, கடலின் மேல நடந்து வர்றாரு. நம்ம நினைக்கலாம் படகில் எப்படி ஆண்டவரால் உதவி செய்ய முடியும்னு, படகு இல்லைன்னா நம்மளால தான் உதவி செய்ய முடியாது. படகு இல்லைன்னாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு, உதவி செய்ய வல்லமை உள்ளவர். நமக்கு தான் உதவி செய்யணும்னா பைக்கு வேணும், காரு வேணும், காசு வேணும், நிறைய மீன்ஸ் என்ன பண்ணணும், நமக்கு தேவைப்படும் என்ன செய்யறதுக்கு, எந்த இதையும் எந்த ஒரு பொருட்களையும் நம்பி உதவி செய்கிற தேவன் அல்லவே அல்ல. வேத சொல்லுது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தம்முடைய பலத்தினாலே நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கடலின் மேல எப்படி வந்தாரா, நடந்து வந்தார். இயேசு நடந்து வந்தார், இயேசு நடந்து வந்தார் தண்ணீரின் மேல. அதை பார்த்த உடனே என்ன நினைச்சாங்க, பிரச்சனை நடுவில் ஆண்டவர் வர்றது தெரியாது, பிரச்சனை நடுவில் யார் வர்றது தெரியாது, ஆண்டவரை தெரியாது. நிறைய நேரத்தில் அப்படிதான், பிரச்சனை நடுவில் கர்த்தர் நிறைய ஆலோசனைகளை நமக்கு அனுப்புவார், நம்ம கர்த்தருடைய ஆலோசனை மட்டும் என்ன பண்ண மாட்டோம், கேட்கவே மாட்டோம். அநேகருக்கு நான் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நடுவில் ஆலோசனை சொல்ல போயிருக்கிறேன், அதை என்ன பண்ணிடுவாங்க, அநேகர் அலட்சியப்படுத்திருக்கிறாங்க. தேவனுடைய வசனத்தை போய் சொல்லுவேன், ஜெபம் பண்ணும் போது எனக்குள்ள ஒரு தோணல் உண்டாகும், ஒரு உந்துதல் உண்டாகும், போய் இந்த ஆலோசனை அவங்ககிட்ட என்ன பண்ணேன் சொல்லு, போய் சொல்லுவோம். ஆனா அந்த ஆலோசனை கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாங்க. ஆமா, இக்கட்டு நடுவில் அந்த ஆலோசனை இவங்களுக்கு ஆவேச மாதிரி தெரியுது. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தெரியுமா, அது எப்படி தெரியுது, ஆமா இவர் ஏதோ இவரு லாபத்துக்காக என்ன பண்றாரு சொல்றாரு. அங்க வந்தது யாரு, இயேசு உதவி செய்யும்படி வருகிறார். வேதம் சொல்றது இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா, கர்த்தர் தான் என்ன செய்யணும், இயேசு உதவி செய்ய வருகிறார். இந்த உலகத்துல நம்முடைய நெருக்கமான நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல உதவி இருக்குமானால் அது நம்முடைய தேவனுடைய உதவியா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஒரு நாள் தேவனுடைய உதவிய தேவனுடைய கரத்தை தட்டி என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஒருபோதும் தேவனுடைய கரத்தை தட்டி விடாதீங்க. இவங்க ஆவேசம் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க. இது யார் தான், நான் தான் வரேன். உடனே பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் என்ன பண்ணட்டும், நானும் நடக்கிறேன். அவருக்குள்ள பேதுருக்குள்ள திடீர்னு என்ன உண்டாச்சு, ஒரு பெரிய விசுவாசம் உண்டாச்சு. ஆண்டவரே நீர்னா நான் என்ன பண்ணணும், உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, நடந்து சொன்னார். பேதுரு உடனே என்ன பண்ணாரு, நடந்து போனார். அப்படிதான் வேதம் சொல்லுது, வாசிங்க மத்தேயு 14 நடந்தான் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு இயேசுவை பார்த்து நடக்கிறாரு. இப்போ சைடுல தான் பாக்குறாரு, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து உடனே என்ன வந்துருச்சு. ஒரு பாட்டு ஒண்ணு நான் முன்னாடி கேட்டிருக்கிறேன், சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளிய பார்க்காதே, அருகில் இருக்கிற இயேசுவை நீ என்ன பண்ண பார். சூழ்நிலையும் சூறாவளியும் பார்த்தா என்னதான் வரும், பயம்தான் வரும். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, என்னால தண்ணியில நடக்க முடியுமா, இவ்வளோ அலை மேல என்னால நடந்து போக அசையாம நடக்க முடியுமா. நீங்க இயேசுவை பார்த்து நடக்கிற வரைக்கும் நடந்துகிட்டே இருப்பீங்க. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல்
தன்னுடைய எபிரேயர் நிருபத்துல 12வது அதிகாரத்துல எழுதுறாரு, நம்மை நெருக்கி தள்ளுகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட என்ன பண்ண கிடவோம். யார பார்த்து ஓடுறா நம்ம வாழ்க்கை அசையாம இருக்கும். அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால நான் என்ன பண்ண பட மாட்டேன், கர்த்தர் முன்னாடி இருந்தா அசைக்கப்பட மாட்டோம். முன்னாடி யார் இருக்கணும், கர்த்தர் இருக்கணும். இயேசுவை பார்த்த வரைக்கும் நடந்தான், காற்றை பார்த்த உடனே என்ன உண்டாச்சு, பயம் வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு, இப்போ அமிழ்ந்து போகிறான். உங்க வாழ்க்கையில சில இடத்துல அமிழ்ந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, தேவனை பார்க்கறது என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டீங்க. தேவனை பார்க்கறத நிறுத்திட்டீங்க, நீங்க வேற உங்க சுத்தி இருக்கிறதே பார்த்தீங்க. ஓ எவ்வளவு பெருசு, எவ்வளவு நான் உண்டாக்கி இருக்கிறேன், என்னுடைய கரத்தின் கிரியைகள் என்ன, என்னோட திறமை என்ன, என்னோட பெருமை என்ன, என்னோட ஞானம் என்ன, என்னோட செல்வம் என்ன. இப்ப எல்லாம் யார பார்க்க ஆரம்பிச்சாச்சு, சுத்தில இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சுத்தில இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கீழே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, கத்தரை பாக்குற வரைக்கும் மேல போவீங்க. சுற்றில இருக்கிறத பாத்தீங்கன்னா எங்க போவீங்க, கீழே போவீங்க. அதனாலதான் தாவீது சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன பண்ணல, வெட்கப்படல, வெட்கமடையல. அவரை நோக்கி பார்த்தா பிரகாசம் உண்டான். அவரை நோக்கி பார்த்த ஒருத்தருடைய முகம் என்ன அடையல, வெட்கப்பட்டதே இல்லை. ஒரு இடத்துலயும் தேவன் நம்ம வெட்கப்படுத்தவே மாட்டார், எந்த இடத்துலயும் வெட்கப்படுத்த மாட்டார். நீங்க அவரை மட்டும் எப்பயுமே நோக்கி பார்த்து நடக்கிறவளா இருந்தா ஒரு இடத்துலயும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம வெட்கப்படுத்தவே மாட்டாரு. வெட்கம் நமக்கு வரவே வராது. நம்ம யாரு முன்னாடியும் போய் தலை குனிஞ்சு அல்லது கையை கட்டி நிக்க வேண்டிய எந்த சூழ்நிலையும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்கவே மாட்டாரு. நீங்க அவரை மட்டும் நோக்கி நடக்கிறவளா இருந்தா அவரை பாக்குறத விட்டோம்னா எங்க போயாச்சு. இப்ப அமிழ்ந்து போகும்போது பேதுரு என்ன செய்யல, நீச்சல் அடிக்கல. பேதுருக்கு என்ன தெரியும், நீச்சல் தெரியும். ஏன்னா இந்த கடல்ல என்ன பிடிக்கிறவர், அவர் கடல்ல உளுந்து தண்ணியில குதிக்கிறதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே, தண்ணியில குதிக்கிறது பேதுருக்கு ஒரு பெரிய விஷயமா. நீச்சல் அடிச்சு போட்டுக்கு போறது பேதுருக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமா, இல்ல. அவரோட தொழிலே அதுதான். ஆனா அவர் உடனே யாரை நோக்கி கூப்பிட்டாரு தெரியுமா, ஆண்டவரே நிறைச்சியும். தேவனை நோக்கி கூப்பிட்டான். மறுபடியும் தன்னுடைய திறமையை பயன்படுத்த அவன் என்ன பண்ணல, தனக்கு இருக்கிற நோன் எக்ஸ்பீரியன்ஸ, தனக்கு இருக்கிற அனுபவத்தை பயன்படுத்தி அந்த சூழ்நிலையிலிருந்து விடுபட அவன் மறுபடியும் என்ன பண்ணல, முயற்சி பண்ணல. ஆண்டவர் விடுதலையாக்கும்படி தேவனை நோக்கி என்ன பண்றா, ஆண்டவரே நீர் என்ன பண்ணுங்க, கர்த்தாவே நீர் என்னை விடுவியும். கத்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் உடனே, எப்பா உனக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீச்சல் அடிச்சு வாப்பான்னு என்ன பண்ணல சொல்லல. அவர் தம்முடைய கரத்தை நீட்டி என்ன பண்ணாரா, அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட. மறுபடியும் வேத சொல்லுது வாசிங்க, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார். இயேசுவும் போய் எதில சேர்ந்து கொண்டாரு, படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இயேசு படவில ஏறினார், இயேசுவும் பேதுரும் அப்ப எப்படி போனாங்க, மறுபடியும் விழுந்த இடத்துல இருந்து எப்படி போனாங்க தண்ணியில. அவர் தன்னுடைய முயற்சி பண்ணிருந்தாரு, எப்படிதான் போயிருக்கணும், ஆனா திருப்பி எப்படி போனாரு பேதுரு. நீங்க கத்தர சார்ந்தீங்கன்னா யூ வில் வாக் ஓவர் யுவர் ப்ராப்ளம்ஸ், உங்க பிரச்சனைகள் மேல என்ன பண்ணுவீங்க, நீங்க நடப்பீங்க. யூ வில் டாமினேட் யுவர் ப்ராப்ளம்ஸ், யூ வில் புட் யுவர் ப்ராப்ளம்ஸ் அண்டர் யுவர் ஃபீட். உங்களுடைய பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் எதுக்கு கீழே போட்டுருவீங்க, காலுக்கு கீழே போடுவீங்க. இல்லைன்னு வீங்களே, உங்க திறமையை பயன்படுத்துற வரைக்கும், உங்க ஞானத்தை பயன்படுத்துற வரைக்கும் நீங்க அதுக்குள்ள போய் உழண்டு அடிச்சு நீச்சல் அடிச்சு கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும். ஆனா கத்தரை நோக்கி கூப்பிட்டப்ப அவர் கையை பிடிச்சு எது மேல நடத்தி கூட்டு போறாரு, கடலின் மேல நடந்து அவர்கள் படவில ஏறின உடனே, இயேசு படவில கால் வச்ச உடனே காற்று என்ன பண்ணிடுச்சு, கடல் அமைதலாயிடுச்சு. இப்போ இவ்வளவு நாள் இந்த படகுக்கு என்னதான் பிரச்சனை, யார் இல்லாததுதான் பிரச்சனை, இயேசு இல்லாததான் பிரச்சனை. சில சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில ஏன் கடந்து வருது தெரியுமா, நீங்க ஆண்டவரை சில இடத்துல விட்டுட்டீங்க.
சில இடத்துல தேவன் என்ன பண்ணிட்டீங்க, நீங்க சுயமா செயல்படுறீங்க, உங்க வாழ்க்கையில சுயமா கிரியை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் என்ன பண்ணல, நீங்க அழைத்து கொள்ளல, கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க விரும்பல, தேவன் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க விரும்பாம நீங்க சுயமா செயல்படுறதுனாலதான் உங்க வாழ்க்கையில இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பெரிய போராட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, போராடி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க பிரச்சனைகளின் மேல நடத்தி செல்ல என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய கடலின் மேல நடந்து கொண்டு போக அவர் கரம் பிடித்து நடத்தி உங்களுடைய படகுல மறுபடியும் கொண்டு வந்து அந்த படகை எங்க கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு, அக்கறைக்கு கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வாழ்க்கையில் ஆண்டவரை உங்க வாழ்க்கையில் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கீங்களா? கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? கத்தர் உங்க கூட இருக்கிறாரா? நீங்க கடந்து போற எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்க கூட இருக்கிறாரா? யோவான் 6:22. மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீசர் ஏறின அந்த ஒரே படவும் தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். ஜனங்களுக்கு தெரியும் இயேசு போல, ஆனா இயேசு எங்க வந்துட்டாரு? படவே இல்லைனாலும் இயேசு என்ன பண்ணுவார், அக்கறைக்கு வந்துருவார். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற வழிகள், அதனால தான் அன்று சொல்ற உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி வழியில் அல்ல அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வது. நம்முடைய விருப்பத்துக்காக அல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வது. நம்முடைய சித்தத்துக்காக அல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வது. நீங்க விரும்புகிறபடி அல்லாமல் வேறு வழியில நமக்கு கிரியை செய்ய நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க எதிர்பார்க்காத வழியில நமக்கு கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அக்கறைக்கு வர்றதுக்கு படகெல்லாம் தேவையே இல்லை. அவர் கடல் மேல எப்படி வந்தாரா, நடந்து வந்த தேவன். அடுத்தது பாருங்களேன், 26 இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு. சிலர் அற்புதத்துக்காக இயேசுவை தேடுறாங்க, ஆனா இவங்க எதுக்காக தேடுறாங்க? நல்ல சாப்பாடு என்ன பண்ணது, நான் சொன்னேன்ல சிலர் இயேசுவை எதுக்கு பின்பற்றுறாங்கன்னு. நீங்க வந்து அற்புத அடையாளக்காரெல்லாம் தேடல, நீங்க எதுக்காக என்னை பின்பற்றுறீங்க? 12 கூட நேற்று மிச்சம் எடுத்தது அங்க பாத்தீங்க, அதனால இங்க வந்தா என்ன கிடைக்கும்? நீங்க கிறிஸ்துவ எதுக்காக நீங்க தேடுறீங்க? ஆண்டவர் கேக்குறாரு இந்த அற்புதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற காரியம் என்ன தெரியுமா, எதுக்கு இயேசுவை தேடுறீங்க நீங்க? இயேசு ஏன் உங்க வாழ்க்கைக்கு தேவை? அப்பத்துக்காகவா, சுகத்துக்காகவா, இந்த உலக நன்மைக்காகவா? அதற்காக நீங்க தேடுவீங்கன்னா வேதம் சொல்றது பரிதபிக்கப்படுகிறவர்களா இருப்போம். அவர் எதுக்காக தேவை தெரியுமா? பேதுரு சொல்றாரு, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்துல என்ன பண்ணுதாண்டவரு, நாங்க உண்மை பின்பற்றுவதெல்லாம் எங்க வாழ்நாளெல்லாம் நாங்க எதை பெற்றுக்கொள்ளணும், நித்திய ஜீவன். அதான் 27 வசனத்தை வாசிங்களேன், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே. எந்த போஜனம் தெரியுமா, நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒன்று என்ன பண்ணாது, இந்த போஜனத்துக்காக நம்ம தேவனிடத்துல நிலைத்திருந்தால் நாமும் நித்திய ஜீவன் என்ன பண்ணுவோம், சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்படலாம் நாளுக்காய் முக்கு சுதந்திரம். ஆண்டவரே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்மை நன்மைகளுக்காக பின்பற்றாமல் ஆண்டவரே உங்களுடைய வசனத்துக்காயுமே பின்பற்றும்படி, உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே சுதந்திரிக்கப்படுகிற அந்த வசனத்துக்காயுமே பின்பற்றும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த நித்திய ஜீவனுடைய வழியிலே நடத்தும் ஆண்டவரே.
महिमेपड़ों वार्त कैटकोर कतरे आशीर्वदिपीरा पिनेड़े पागतकोलवे वारे तीम पिनेवरेवन अड़ते नाम महिमेपुत नावेटू मूल जप नावे सोलवे God bless you.